அச்சுவேலி பத்மமேனி சூசியப்பர் வீதியில் மின்சார கம்பம் நடுவதற்காக நிலத்தை தோண்டிய போது அந்த கிடங்கிலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டனர். அத்துடன் இன்றைய தினம் சம்பவ இடத்திற்கு மல்லாகம் நீதிவான் ஆனந்தராஜாவும் சட்ட வைத்திய அதிகாரி மயூரதனும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்படி இன்றைய தினம் மேலும் தோண்டப்பட்ட போது மேலதிகமாகவும் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. குறிப்பாக மனிதனின் கை, கால், விரல், மண்டையோடு ஆகிய பகுதிகளே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த நிலையில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக எச்சங்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மேலும் மின்சார கம்பம் நடும் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் நீதவான் அனுமதி அளித்தார். மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மன்னார் மனித புதைகுழியில் அகழ்வு நடவடிக்கைகள் இன்று 86வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணிகள் மற்றும் அப்புறப்படுத்தும் பணிகள் இடம்பெறாத நிலையில் குறித்த வளாகத்தினை முழுமையாக சுற்றி மூடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மன்னார் நீதவான் மேற்பார்வையிலும் சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ஷ தலைமையிலும் மன்னார் மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு மற்றும் ஆய்வுப் பணிகள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக அதிகரித்த மழை காரணமாக அகழ்வு பணிகள் நடைபெறும் வளாகம் முழுவதும் நீர் சூழ்ந்து காணப்பட்டதைத் தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது. அதுமட்டுமின்றி புதைகுழியில் காணப்படுகின்ற மேலதிக மனித எச்சங்கள் சிதைவடைவதற்கான வாய்ப்பும் காணப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த வளாகத்தினை முழுவதுமாக மூடுவதற்கான நிதி பங்களிப்பு மற்றும் உதவியானது காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக செயற்படும் அலுவலகத்திடம் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த கோரிக்கைக்கு அமைவாக மனித புதைகுழி வளாகத்தினை முழுவதுமாக சுற்றி மூடுவதற்கான உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அது மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.